பாகிஸ்தானோட கண்ட்ரிக்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியாவோட தோல்வியை கொண்டாடுறதுல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் அவங்களுடைய வெற்றியை பெறதுல இல்லை. 2019ல அவங்க ஃபைனல் வந்ததே thanks to rain guard தான். இந்தியா அந்த மேட்ச் they deserved to win the semi final 2019 செகண்ட் இன்னிங்ஸ்க்கு முன்னாடி மழை வந்து அந்த ட்ராக் அன்எஸ்டிமேட்டபிளா மாறி அந்த பிட்ச்ல நம்ம மோஸ்ட் ரிலையபிளா இருந்த டாப் ஆர்டர்ஸ் மூணு பேரும் சொதப்பவே the match totally went to us. முன்னாள் கேப்டன் அண்ட் வெரி வெரி க்ரூஷியல் போலர், அவங்களுக்கு பல பெருமையை தேடி கொடுத்தவர், அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீமை ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணி இப்படியே சொல்றாரு, அவ்வளவு சம்பளம் பணம் வாங்குறீங்க, உங்களால ஒரு ஆஃப் சைடு ஷாட் ஒன்னு ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா? எனக்கு தெரியுங்க இஃப்திகாருக்கு எப்படி போடணும், அவுட் சைட் ஆஸ்டம் பால் நான் நல்ல பேஸ்ல இறக்கி விட்டேன்னா நவுந்து வந்து அவரோட பேட்ல போட்டு இன்சைட் அடிச்சு வாங்கும், இல்லைன்னா என்னால அந்த இடத்துல ஒரு டாட் பால் போட்டு முடியும் அப்படிங்கிறது. T20 வேர்ல்டு கப் சூப்பர் எயிட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல சூப்பர் எயிட் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய அப்செட்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த 20 டீம்ல கவர்ந்த டீம் எதுன்னு ஏதாச்சும் இருக்கா? டெஃபினட்டா யூஎஸ்ஏ தான். பட் அதுக்கு முன்னாடி அப்செட்ஸ்ன்னு நான் சொல்றதை விட நிறைய எக்ஸ்பெக்டட் தான். உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தோம், அதுலயே நான் சொல்லியிருந்தேன் நியூசிலாண்ட் வில் நாட் பி குவாலிஃபைட், என்னுடைய பெஸ்ட் கண்டெண்டர்ஸ்ல நியூசிலாண்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ நியூசிலாண்ட் வந்து தே ஆர் நாட் பெஸ்ட் T20 டீம் அட்லீஸ்ட் இன் திஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ். இன்ஃபேக்ட் வந்து ஒரு டோர்னமெண்ட்ல வந்து அவங்க வந்து ஃபைனல் வந்திருக்கலாம் ஆஸ்திரேலியாவோட 2021ல, பட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த அளவுக்கு சரியா பிளே பண்ணல அப்படிங்கறதுனாலதான். ஸோ லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல் வந்த இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே இந்த டைம் ஃபர்ஸ்ட் லெவல் கூட கிராஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் கலாய்க்க கூடாதான், பட் பாகிஸ்தான் கலாச்சாரம் தப்பு கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த படையப்படையில தான் ஞாபகம் வந்துச்சு, 2021ல இந்தியா குவாலிஃபை ஆனப்ப நீ கலாச்சதெல்லாம் இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன், ஒரு தடவை நீ ஜெயிச்சுட்ட நல்லதா போச்சு நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு அந்த படையப்பா ஸ்டைல வந்து நம்ம டீம் வந்து அடுத்த லெவல் போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் குவைட் ஹாப்பி. இங்கிலாந்து வாஸ் அ குட் பிட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபார் மீ, பட் அவங்க டீம் என்னைக்குமே ஒரு கார்ட்ஸ் பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி தான், நின்னா எல்லாருமே ஸ்டாட்டிக்கா நிப்பாங்க, ஒரு கார்டு ஒரு நாள் கத கதகதன்னு எல்லாரும் ஓடுறாங்க. சோ தே ஹாவ் டு ரீவிசிட் தேர் பேஸ்பால் கேம்ஸ் ஒன்ஸ் அகைன். மத்தபடி ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஆப்கானிஸ்தான் கேம், எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், நீங்களே பாருங்க நம்மளோட ஷோலே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இவரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சென்ஸ் யூஎஸ்ஏ தான் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். எல்லாத்தோட அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க. நான் ஆஸ்திரேலியா சாரி வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் பார்த்துருந்தேன், பயங்கர பத்தட்டிக்கா இருந்துச்சு ரெண்டு டீமோட பேட்டிங்குமே, போலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் பேட்டிங் ரொம்ப பெத்தட்டிக்கா இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு, நியூசிலாந்து அதோட சொதப்பில் விளையாடுனாங்க. அதே மாதிரிதான் நிறைய நல்ல டீம்ஸோட மேட்சஸ்மே நான் பாக்குறேன், பட் யூஎஸ்ஏட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளினிக்கலா இருக்கு. அவங்க அவுட் ஆறது கூட வந்து ஒரு ராங் ஷாட் ட்ரை பண்ணியோ இல்லைன்னா ஒரு அன்வாரண்டட் ரன் ஓடி ட்ரை பண்ணியோ எல்லாம் இல்லை, அவங்க ரொம்ப ப்ராப்பரா விளையாடுறாங்க, ஒரு ப்ராப்பர் போலிங்க்கு அவுட் ஆறாங்க, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி யூஎஸ்ஏ இஸ் பிளேயிங் அ வண்டர்ஃபுல் கேம். இந்த டோர்னமெண்ட் முழுக்க நான் பார்த்ததுல ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ஏ தான் நல்ல காம்படிட்டிவான கேம். இங்க வந்து ரீசன்ட்டா வந்து ஒரு ஆர்டிகல்ல வந்து இங்கிலாந்து பிளேயர் எக்ஸ் இங்கிலாந்து பிளேயர் சொல்லியிருந்தாரு, இங்கிலாந்து வந்து ஒரு சோக் பண்ணிட்டாங்க, என்னன்னா ஐபிஎல் ஒரு குவாலிஃபயர்ல விளையாடாம ஒரு பிளே ஆஃப் மாதிரி டீம்ல பில் சால்ட் ஜோஸ் பட்லர் இவங்களை மாதிரி பிளேயரை வந்து இவங்க பாகிஸ்தானோட ஆடணும்னு சொல்லி ஒரு பிளே ஆஃப்ல இருக்கிற ப்ரெஷர்ஸ், அந்த ப்ரெஷரோட இந்த இது வந்து பாகிஸ்தானோட விளையாடுறது பெருசு இல்லை, அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ட், அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு பிளேயர் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே ஐபிஎல்லோட பிளே ஆஃப் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதா? டெஃபினட்டா நான் அப்படி நினைக்கல, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஐபிஎல் பிளே ஆஃப்ல வந்து வார்னர் கூட தான் வரல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் செட் வந்தாரு பெரிய அளவு மிளர்ல, பட் அவங்க டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா? அதே மாதிரி ஐபிஎல்ல சான்ஸ் கிடையாது, யூஎஸ்ஏல எத்தனை பிளேயர் ஐபிஎல் விளையாடு, அவங்க நல்லா விளையாடலையா? இன்ஃபேக்ட் நேத்துன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல மேட்ச் ஒன்று பார்த்துருந்தேன், நேபாள் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா, எவ்வளோ நல்லா விளையாடுனாங்க நேபாள், அவங்கெல்லாம் ஐபிஎல்ல விளையாடலையா? சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அப்படி ஒரு ஒரு ஃபைட்டு கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம்,
ஆனா அங்கேயும் ஒரு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. அந்த லாஸ்ட் பால் ரன் ஓடும் போது அவங்க நிக்காம ரன் பேட்ஸ்மேன் ஓடிந்தாருன்னா சூப்பர் ஓவர் வந்திருக்கும். அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். தேர் கேம் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. சோ இந்த மாதிரி வந்து ஐபிஎல்ல விளையாடுற விளையாடாத எத்தனையோ பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளே ஆஃப்ல போகாத ரஷித் கான் எவ்வளவு சூப்பரா விளையாடுறாரு, அவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா. சோ இது வந்து சும்மா ஏதாவது ஒரு அவருடைய ஐடியா, அவருடைய ஒரு பெர்செப்ஷன் அப்படிங்கறத நம்ம மதிக்கலாமே தவிர, பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அ ரீசன். ஏன்னா நீங்க வந்து சீக்கிரமே அந்த ஐபிஎல்ல எல்லாரோட விளையாடுற அந்த பிரான்சைஸ் ஃபார்மெட்ல இருந்து வெளியே வந்து உங்க நேஷனுக்காக அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடுற அந்த ஃபார்மெட் வந்துடணும். அண்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக இவங்க விளையாடின விளையாட்டுல வந்து ரொம்ப சொற்பமா இந்த ஒரு மெயின் பிளேயர் இல்லாம தோத்துட்டாங்க, இவர் டைரக்டா அங்க இன்டர்நேஷனல் ஃபார்மெட்டுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவருக்கு ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆடுற அந்த ஒரு டச் இல்லாம போயிடும், அந்த கான்பிடன்ஸும் இல்லாம தான் போவாங்க. சோ திஸ் வில் ஆக்சுவலி காஸ் அ ஈவன் பேட் அப்செட். சோ அதனால ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த ரீசன். இங்கிலாண்டோட பெரிய ப்ராப்ளம் அந்த பேஸ்பால் கேம், அது வந்து பாத்தீங்கன்னா அணையர விளக்கு பிரகாசம் எரியும் பாங்க. சோ ஹிட் பண்ணிக்கிட்டே வந்தா வா வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது அவங்கள ரெண்டு வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு ஃபைனல் ஒன்று விளையாடினாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூடிசி ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு கப்பே ஜெயிச்சாங்க. அஃப்கோர்ஸ் அந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்டோக்ஸ் பேட்டில் பால் பட்டு போன காமெடியெலாம் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் கொஞ்ச நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யார் பேச கண்ட்ரோல் பண்ணி போடுறாங்களோ அவங்க தான் இந்த வேர்ல்டு கப்பில் ஹீரோவாக இருக்க போகிறாங்க. அது ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா பேச கண்ட்ரோல் பண்ணுற ஃபாஸ்ட் போலர்ஸாகவே இருந்தாலும் சரி சொல்லிட்டே இருந்தேன். அந்த டெக்னிக் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் டைத்துல ஒரு பயங்கர ஷார்ட் பால போட்டு ஒரு இடுப்பு அளவுக்கு பவுன்ஸ் போறாங்க, ஹிட் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆறாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஸ்பின்னு போடுறாங்க, இல்லைன்னா இந்த நல்ல ஹேண்ட ஒய்டா கொண்டு வந்து ஒரு ஸ்லோ யார்க்கர் போடுறாங்க, அப்படியே இப்படி வருது ட்ரெஜெக்டரி. அதெல்லாம் நல்ல விக்கெட் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க சும்மா அந்த பேஸ்பால் கிரிக்கெட் வில் நாட் ஒர்க். இங்கிலாந்து ஹாவ் டு சிட் டவுன் அண்ட் ரீவிசிட் ரூட் ஜோ ரூட் மாதிரி ஒரு ரெண்டு பிளேயர் ஆச்சு அவங்க டீம்ல இருந்து பொறுமையா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடும். நான் வந்து என்ன பாக்குறேன்னா, ஒரு யூஎஸ்ஏ மாதிரியான ஒரு டீம் பாகிஸ்தானை அப்செட் பண்ணும்போது கேரி கிறிஸ்டனை வந்து அவங்க கோச்சா கொண்டு வந்தாங்க. இந்த ஐபி இந்த வேர்ல்டு கப் முன்னாடி தான் கேரி கிறிஸ்டன் மாதிரி ஒரு கோச்சை கொண்டு வராங்க. அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா 2011 இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்த கோச். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் வந்து யார் அதுல வின்னர்னே தெரில, மேட்ச் வின்னர்னு தெரில, நாங்க வந்து இன்னும் நிறைய பேரை திருப்பி உருவாக்கணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. பாகிஸ்தான் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இல்லாம ஒரு எந்த அடிப்படையில டீம் எடுத்தான்னு தெரில எனக்கும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தான் டீம்? உண்மையிலே பாகிஸ்தான் பத்தி ஒரு 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 அக்கறையோட பேசுறதோ இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டோ பேசுறது கூட எனக்கு உண்மையிலே வந்து ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள். வாசிம் அக்ரம் அவங்களுடைய முன்னாள் கேப்டன் அண்ட் வெரி வெரி க்ரூஷியல் போலர், அவங்களுக்கு பல பெருமையை தேடி கொடுத்தவர். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீமை ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. டீமுக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து விளையாடணும், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு யூனிட்டியோட விளையாடணும் அப்படிங்கறதே இல்லை. ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. விராட் கோலிய ஓபனிங் இறங்கக்கூடாது, அவர் ஓபனிங் இறங்குனா அவர் ஒன் டவுனுக்கான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வேற யாருமே இல்லை. ஆனா அது அவருடைய அடமென்சி தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அந்த அடமென்சி வந்து வேண்டான்னு விராட் கோலிக்கே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 1000 அடமென்சி இருந்தாலும் 1000 அரகன்ஸ் இருந்தாலும் அந்த மனுஷன் இன்னி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ராக்டிஸ் அந்த பாயிண்ட் தான் இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வரேன். இஃப்திகாரு 2 வருஷம் முன்னாடியும் அதுக்கு முன்னாடியும் கூட நீங்க அந்த 2022ல ஒரு ஏசியா மேட்ச்லயும் ஏசியா கப் மேட்ச்ல நான் பார்த்தேன், இப்ப வரைக்குமே அந்த அவுட் சைட் ஆஸ்டம் பால போட்டா நகர்ந்து வந்து இப்படி எரியுது லெஃப்ட்ல. ஏன் உங்களுக்கு ஒரு நீங்க இவ்வளவு வருஷம் கிரிக்கெட்ல இருக்கீங்க, ஒரு ஆஃப் சைட் ஷாட்டோ ஒரு லாஃப்டோ இல்ல ஒரு கவர்ஸ்ல அடிக்கவோ உங்களுக்கு தெரியாதா? நம்ம அஸ்வின் ரெட்டி சார் அடிச்சாரு. அஸ்வின் வந்து அந்த ஒய்டு பாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் கவர்ஸ்ல சூப்பரா ஒரு ஷாட் அடிச்சாரு. இன்ஃபேக்ட் அது அவ்வளவு அவுட் சைட் ஆஸ்டம் பால் கூட கிடையாது, அதை அடிச்சாரு. அந்த ஒரு மொமெண்ட்ல சமயத்துக்குன்னு அவருக்கு தோணுது, இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஆப்கானிஸ்தான் மிஸ்ஸஸ் பாகிஸ்தான் மேட்ச் சென்னையில நடக்கும்போது கூட இப்படி தான் விளையாடிட்டு இருந்தார். ஸோ இதை வாசிம் அக்ரம் சொல்றாரு, இவ்வளவு வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடுற, அவ்வளவு இப்படியே சொல்றாரு, அவ்வளவு சம்பளம் பணம் வாங்குறீங்க, உங்களால ஒரு ஆஃப் சைடு ஷாட் ஒன்னு ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா? எனக்கு தெரியுங்க இஃப்திகாருக்கு எப்படி போடணும், அவுட் சைட் ஆஸ்டம் பால் நான் நல்ல பேஸ்ல இறக்கி விட்டேன்னா நவுந்து வந்து அவரோட பேட்ல போட்டு இன்சைட் அடிச்சு வாங்கும், இல்லைன்னா என்னால அந்த இடத்துல ஒரு டாட் பால் போட்டுற முடியும் அப்படிங்கிறது.
So they are not ready to correct themselves. They are not ready to improvise their game. எல்லாருமே அவங்க அவங்களுக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர ஒரு டீம் எஃபோர்ட் என்னால அவங்க கிட்ட பார்க்கவே முடியல. அண்ட் இன்னைக்கு கூட நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், 2019 வேர்ல்டு கப்ல வந்து ஒருத்தர் வந்து கேட்ச மிஸ் பண்ணிட்டு இப்படி தயலில் கை வச்சுப்பாரு. ஐ திங்க் டேவிட் வார்னரோட கேட்ச் நினைக்கிறேன், ஐ ஹவ் டு ரீகலெக்ட். அப்போ வந்து இப்படி ஒரு பாகிஸ்தான் தலையில கை வச்சுக்கிறார், ரொம்ப ஃபேமஸான டெம்ப்ளேட் அது. அந்த டெம்ப்ளேட் மறுபடியும் அதே மாதிரி நடந்துச்சு ஒரு நாள் முன்னாடி, ஐ திங்க் 2023 ஆர் சம்வேர் அரௌண்ட். ஸோ அது வந்து அப்படியே நடந்துச்சு, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து புதுசு புதுசா டேலண்ட் உருவாக்கிட்டே இருக்கு, வி ஹாவ் பாலிடிக்ஸ் இஷ்யூஸ் பட் ஸ்டில் வி ஆர் கிரியேட்டிங் டேலண்ட்ஸ். இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா யாரை என் டீம்ல கொடுத்தாலும் நான் வேர்ல்டு கப்பை மட்டும் விட மாட்டேன்டான்னு அவ்வளவு ஃபயரிங் வந்துட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் தான் இருக்கேன் இல்லைன்னு ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் அவ்வளோ அழகா தன்னை மாத்திட்டு ஒரு ஒரு பெரிய பவரா வந்துட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் எயிட்ல அவங்க கிட்ட உஷாரா விளையாடணும். அப்படி இருக்கும்போது ஒரு வேர்ல்டு கப்ல வந்து என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வேர்ல்டு கப்ல ஃபைனல் வந்து, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு செமிஃபைனல்கள் வந்து, அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு டீம், நான் சொல்றது T20 மட்டும் ஜெயிச்ச ஒரு டீம், லாஸ்ட் டைமோட ரன்னர் அப்ஸ், ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு இந்த மாதிரி பால்ஸுக்கு இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஷார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானிங் கூட இல்லாம வராங்க. அதை விட முக்கியம் அவங்களோட ஃபீல்டிங் பெத்தட்டிக்கா இருக்கு, ரன்னிங் பிட்வீன் தி விகெட்ஸ் அதோட மோசம். ஸோ தே வில் ஹாவ் டு டோட்டலி ப்ரொடியூஸ் அ நியூ டீம். இது எல்லாத்தோட ஒரு பிரச்சனை நான் சொல்லிட்டா, இதை வந்து நீங்க அப்படியே எடிட் பண்ணாம போடணும், இஃப் பாசிபிள் ஃப்ரெண்ட்லேயே கூட போடணும். பாகிஸ்தானோட கண்ட்ரிக்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியாவோட தோல்வியை கொண்டாடுறதுல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் அவங்களுடைய வெற்றியை பெறதுல இல்லை. இதை நான் சும்மா எல்லாம் சொல்ல, ஏதோ ஒரு கப்புல செமிஃபைனல் வந்துட்டாங்க, ஃபைனல் வந்துட்டாங்க பாகிஸ்தான், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி 2022 அவ்வளவு 2021 அவ்வளவு பாசிபிலிட்டி இருந்து அவங்க செமிஃபைனல் உதவிட்டு போனாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா 2022 ஃபைனல் வந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஏ கேம் அண்ட் யூ ஷுட் பி பிளானிங் டு வின். இல்ல அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியா பண்ணாங்க பாருங்க 2023, அதாவது வி வில் மேக் த ஹோல் க்ரௌட் சைலண்ட், அந்த மாதிரி நீங்க இங்கிலாந்து அட்டாக் பண்ற மாதிரியாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்கனாலாச்சும் அது வந்து ஓகே. கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் இல்லாம பாகிஸ்தான் வேற வேற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ற வரைக்கும் தே வில் பி ஐ மீன் தே வில் பி ஃபேசிங் பேக்லாஷஸ் லைக் திஸ், தே வில் பி டம்ப்ட் லைக் திஸ். நான் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் காங்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு வேர்ல்டு கப் இதில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீம் எப்போ எடுத்தாலுமே ஒரு செமிஃபைனல் டீம் அப்படின்னு நம்ம முன்னாடியே நினைப்போம், ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டாக அவங்க ஆடுவாங்க, எப்பயுமே செமிஃபைனல் வந்துருவாங்க, அதில் அவங்களுக்கு குறைய இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு டீம் தான் இருக்கும், ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு கேப்டன், கூல் கேப்டன் டோனிக்கு அப்புறம் அவரை ரொம்ப நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங்கும் நல்ல ஓப்பனிங் இருக்கும், பவுலிங் போல்டு மாதிரி பவுலிங், ஆடம் மில்னே அது மாதிரி நிறைய. அது என்ன மிஸ் ஆயிருச்சு இந்த தடவை? இந்த டைம் போலிங் அவங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஐ வுடன்ட் பிளேம் ஆன் தட். எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவங்க போட்ட போலிங் ரொம்பவே கமாண்டபிளா இருந்துச்சு, டக்கு 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 டக்குன்னு விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அப்பாவி டீம் உகாண்டாவை வந்து 39 ஆல்அவுட் பண்ணதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. பட் சி என்னதான் உகாண்டாவா இருந்தாலும் அவங்களும் குவாலிஃபை ஆயிருக்காங்க, அவங்ககிட்டயும் நீங்க நல்ல கிரிக்கெட் விளையாடணும். ஸோ நல்ல பால்ஸ் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரவே கூட அந்த ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் ரூத்தர் ஃபோர்ட் நினைக்கிறேன், அவரை மட்டும் இவங்க கட்டுப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்க 120 சுருந்திருக்க முடியும். பட் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுடைய பேட்டிங்ல ஒரு பிளானிங்கே கிடையாது. அண்ட் அகைன் இத்தனை வருஷம் இந்த டீம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது வந்து வில்லியம்சனுடைய அறிவாற்றலும் அவருடைய நல்ல கேமும் தான் அன்டவுட்லி. ஆனா அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் T20 டீமை உருவாக்க தவறிட்டாங்கிறது வந்து அன்டவுட்லி தெரியுது. ஏன்னா ஒரு T20 உங்களுடைய கேம் பிக்அப் ஃபார்மேட்டே ஸ்பீடா இருக்கும். அண்ட் இத்தனை நாள் நியூசிலாந்து வந்து நீங்க ஒரு செமிஃபைனல் டீம் ஒரு ஃபைனல் அந்த டீம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய மகா ஸ்கில் கிடையாது, அவங்க பிளேயிங் ஆஸ் அ டீம் டுகெதர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் தான். இன்ஃபேக்ட் 2015 வேர்ல்டு கப்ல அவங்களும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நடக்கும்போது அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, பட் அப்ப இருந்த டீம் வேற மாதிரி டீம். அதாவது 200 ரன்ஸ் வந்து ஒரு எனக்கு அந்த பேட்ஸ்மேனோட பேர் மறந்து போச்சு, ஓப்பனர் சூப்பர்பா விளையாடுவாரு அவர் தான். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா தோனி ரன் அவுட் கூட பண்ணாரு 2019 அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இல்ல. இன்ஃபேக்ட் 2019 அவங்க ஃபைனல் வந்ததே தேங்க்ஸ் டு ரெயின் கார்டு தான். அன்னைக்கு வந்து அவங்களுடைய சூப்பரா விளையாடினாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன், என்ன வேணா யார் வேணா நினைச்சுக்கோங்க. இந்தியா அந்த மேட்ச் தே டிசர்வ் டு வின் தி செமிஃபைனல் ஆஃப் 2019 50 ஓவர் கப். ரொம்ப நல்ல டீம்,
ஒரே ஒரு தப்பு என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த லாஸ்ட் ஃபோர்த் டவுன் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, தட் வாஸ் த பேட் மூவ். பட் ஸ்டில் ரொம்ப நல்ல டீம், எக்ஸ்ட்ராடினரி போலிங் போட்டாரு ஜடேஜா, எஸ்பெஷலி ஸ்பெஷல் கிரெடிட் ஆன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு முன்னாடி மழை வந்து அந்த ட்ராக் அன்எஸ்டிமேட்டபிளா மாறி அந்த பிச்சில் நம்ம மோஸ்ட் ரிலேயபிளா இருந்த டாப் ஆர்டர்ஸ் மூணு பேரும் சொதப்பவே த மேட்ச் டோட்டலி வென்ட் டுவர்ட்ஸ் திம். அண்ட் தினேஷ் கார்த்திகோட ஒரு கேட்ச், இட் வாஸ் ஆக்சுவலி எ வெரி குட் பிளேஸ்மெண்ட், பட் அந்த கேட்ச் இட் வாஸ் அ கிரேட் கேட்ச். அது வந்து கிராண்ட் ஹோம் நினைக்கிறேன் பிடிச்சது, அது வந்து நீங்க வந்து அவருக்கு நீங்க கிரெடிட் கொடுப்பீங்களா இல்ல அந்த டைத்துல கடவுள் ஒரு பக்கம் இருப்பாக சொல்லிட்டீங்களான்னு எனக்கு தெரியல, பட் வாட் எவர் இட் இஸ் இட் வாஸ் அ கிரேட் கேட்ச். அந்த கேட்ச் மட்டும் பிடிக்கலன்னா நம்ம அந்த மேட்சை ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஸோ வி ஆக்சுவலி பிளேட் வெரி வெல். ஸோ நியூசிலாண்ட் அங்கேருந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்காங்கன்னா அதுக்கு மெயின் அண்ட் மெயின் ரீசன் அவங்க இருக்கிற டீமே நல்லா பவுண்ட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தே ஆர் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், சில நேரங்கள்ல அவங்க பேட்டிங்ல பெருசா ஸ்கோர் பண்ணலனாலும் அவங்களுடைய போலிங் அவங்களுக்கு கை கொடுத்துரும், பட் டி ட்வெண்ட்டில அது பத்தாது. யூ நீட் அ ஃபயர் பவர், யூ அது எஸ்பெஷலி வென் யூ பிளே இன் கரீபியன் சாயில், யூ நீட் அ ஃபயர் பவர். ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் ஆகுது, ஒரு சிம்ம சொப்பனமான பேட்ஸ்மேனா இருக்கணும் டீம்ல. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல திஸ் வில் ஹேப்பன், திஸ் இஸ் மென்ட் டு ஹேப்பன். கான்வேயா சொதப்பிட்டாரு, ரவி இவர் ராஜ்சின் சொதப்பிட்டாரு, வில்லியம்சன் வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட், எந்த பேட்ஸ்மேனுமே எதிர்பார்த்ததை கொடுக்கல. சோ தே ஹேவ் ஃபெயில்ட் சார். இதுல வந்து ஆப்கானிஸ்தானோட வந்து நியூசிலாந்து அப்செட் பண்ணிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன பாசிட்டிவா பாக்குறேன்னா, ஒரு இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன், லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீம் பார்த்திருந்தேன். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தவான் ரோஹித் கோலி மாதிரி ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் யாராலையும் இருக்க முடியாது இந்தியாவுக்கு. அதே மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான் அந்த டாப் த்ரீ டாப் டாப் ஆர்டர் த்ரீயும் ஒரு மாதிரி ஃபெனாமலா இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேட்டிங்ல ஃபுல்லா இது கொடுத்துறாங்க, பவுலிங்ல ஃபருக்கு ஃபருக் ரஷித் கான் நபி அது மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது அங்க என்ன தேவை, வேற எதுவுமே தேவையில்லையே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல பிரதர். ஆக்சுவலா நீங்க முன்னாடி பேசிட்டு இருந்த அந்த ஒரு மீமை பத்தி கூட நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மீம் தான் அதே கூட. ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஹியர், லைக் ஒரு காலத்துல ஷிகர் தவானும் அந்த ஒரு ஓபனிங் பேர் இந்தியாவுக்கு இருந்த மாதிரி அவங்க ஷிகர் தவான், ரோஹித் சர்மா அண்ட் கோலி இவங்க இருந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்சல்யூட்லி ஐ அக்ரி வித் இட். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த இவங்களுடைய டீமோட பேட்டிங், ஆப்கானிஸ்தான் டீமோட பேட்டிங் வந்து நேர்ல பாக்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நான் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் போயிருந்தேன். நான் இந்தியன் ஜெர்சி போட்டுக்கிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போயிருந்தேன், ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ண போயிருந்த அந்த மேட்ச்ல சூப்பரா இருந்துச்சு அவங்களுடைய பேட்டிங். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே நோ அவங்களோட இன்டென்ட் ரொம்ப கிளியர் பாஸ், நான் எல்லா மேட்சையும் ஒன் பை ஒன்னா ஃபேஸ் பண்ணுவேன், பெரிய ஆளு சிறிய ஆளுலாம் பயப்பட மாட்டேன், ஐ வில் கிவ் மை லைஃப் டில் ஐ வின் த மேட்ச், தோக்கறதா இருந்தாலும் என்னுடைய உசுரை கொடுத்து நான் தோப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம். அதுல அவங்க போட்டிருந்த அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அவங்க பேட்ஸ்மேன் ஹிட் பண்ண அந்த ஒரு ஷார்ட்ஸா இருக்கட்டும், ஐ திங்க் செஞ்சுரி வந்து மைல் இடத்துல மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச், ஐ ஹாவ் டு ரீவிசிட். பட் அந்த மேட்ச்ல அவரோட பேட்டிங் வந்து டார்கெட்டை கம்மியா சுருக்கிட்டாங்க, கரெக்டான பால்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாகிஸ்தானி பேட்ஸ்மேனுக்கும் அவங்க ரொம்பவே, நான் முன்னாடியே இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், பாகிஸ்தானி பேட்ஸ்மேன்ஸ் தான் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காங்க, அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருடைய விக்கெட்டையும் எடுத்தாங்க, எடுத்துட்டு டார்கெட் கம்மின்னு உன்னை நான் அடிச்சு காலி பண்றேன்டான்னு இந்த பங்களாதேஷ் காமெடி பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி பண்ணாம பயங்கர பொறுமையா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பத்து ஓவர்லயே நோலாஸ்க்கு சம பார்ட்னர்ஷிப் கொண்டாங்க ஓகேங்களா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே விக்கெட் விடலன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். சோ நிதானமா விளையாடினாங்க, அங்க கிரவுட்ல நாங்களே கொஞ்சம் டென்ஷன் ஆகும், ஏ தயவு செஞ்சுப்பா ஏ பாகிஸ்தான் போலீஸ் நீங்களே போட்டு கொடுத்துருங்கப்பா, ரொம்ப பொறுமையா விளையாடுறாங்கப்பா, ஏன்னா அந்த ஹீட் வேற. பட் ஸ்டில் அவங்க கடைசி வரைக்கும் அந்த மேட்சை விக்கெட்டை விடாம மேக்சிமம் ரெண்டு விக்கெட்டையும் மூணு விக்கெட்டையும் ஜெயிச்சிட்டாங்க அவங்க, விட்டு நான் சொல்றது விட்டு ஜெயிச்சது. சோ ரிமைனிங் செவன் எயிட் விக்கெட் வித்தியாசத்துல வின்னு இஃப் ஐம் ரைட். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வின்னிங்காக அவங்க யூஸ் பண்ற அந்த ஒரு பொறுமையா இருக்கட்டும், அந்த ஒரு இன்டென்டா இருக்கட்டும், தே டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் எனிஒன், தே வாண்ட் டு வின், இவ்வளவுதான். அந்த ஆட்டிடியூடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல டப்புன்னு டிராப் ஆச்சு. எப்ப தெரியுமா, 92 for 7 இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 22 ரன்னும் 24 ரன்னும் மேக்ஸ்வெல் அடிச்சாரு, அது வந்து அநேர விளக்கு பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் இனிமே அடிச்சுதாண்டா அவனும் நமக்கும் ஓட முடியல விக்கெட்டும் ஊந்துட்டு இருக்குன்னு அடிச்சாரு. எந்த ஒரு டீமா இருந்தாலும் ஓகே அப்பெல்லாம் அடிதான் செய்வாங்க, அடுத்த ஓவர் நல்லா போட்டு நம்ம விக்கெட் எடுத்துடலாம்னு போட்டிருப்பாங்க. பட் இவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய மைண்டை வச்சே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் தான் அவங்க இவ்வளவு தூரம் கொண்டாந்துருக்கு, அந்த ஆட்டிடியூட் அவங்க பேக் ஆயிடுச்சு. என்னடா அது, இன்னொரு 80-90 ரன் வந்து இவங்க ரெண்டு பேரே பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சிருவாங்களா,
நம்ம இத்தனை விக்கெட் எடுத்தது வேஸ்டா அப்படின்னு பயந்துட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான் விக்கெட்டே எடுக்கணும். சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்களுடைய பிளஸ் அவங்களோட டேலண்ட்டை விட அவங்களுடைய இன்டென்ட், ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட். ஒரு பேச்சுக்கு சொல்ற குர்பாஸ் தான் அவங்களுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் சரிங்களா. சம அந்த அந்த மேட்ச்லயே அவர் தான் நல்லா விளையாடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 56 பாலுக்கு 80 ரன் அடிச்சாரு இவங்க கிட்ட, யார்கிட்ட, நியூசிலாந்து கிட்ட. இன்ஃபேக்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்டயும் அவரோட கேம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஆனா அவரே தப்புன்னு இப்போ ஒரு ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் நல்லா ரஷீத் கான் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா ஒரு ரன் அவுட்னு பிரச்சனை போய் ஒருத்த அவங்க விக்கெட்டை கூட விட்டு கொடுப்பாரு. நோபடி வில் டூ தட், பட் அவர் பண்ணுவாரு. ஏன்னா தேர் இன்டென்ட் இஸ் டு வின். அதை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே யோசிக்கல, எக்ஸப்ட் ஃபார் பிளேயிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஆனா அன்னைக்கு பாகிஸ்தானுக்கான மேட்ச்லயுமே அந்த பொலிட்டிக்கல் இன்டென்ட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவர் ஃபோக்கஸிங் ஆன். சோ இந்த ஒரு அக்ரஷன் அவங்க கிட்ட சூப்பரா இருக்கு. ஆரம்பத்துல சூப்பர் எயிட்ஸ்ல பத்தி, ஐ மீன் என்னோட ஃபேவரட் டீம் பேசும்போது நான் யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தேன். சாரி ஐ மிஸ் திஸ் டீம். சோ யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் ஆர் த ஒன் ஐ சி எஸ் பெஸ்ட் இன் திஸ் டோர்னமெண்ட் சோ ஃபார். சோ ரெண்டாவது அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மூணு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றாங்க தலைவர். மூணு ஸ்பின்னர்ஸ், ஒருத்தர்ல ரெண்டு இல்ல, மூணு ஸ்பின்னர்ஸ், மூணுமே சூப்பரா போறாங்க. உமரே நல்லா போறாரு, அவங்களுடைய முன்னாள் கேப்டன் அவர் நல்லா போறாரு, இவரு நல்லா போறாரு. யாரு, ரஷீத் கான் கேட்கவே வேணாம். தேவைப்பட்டா நாலாவது ஸ்பின்னரும் ஒருத்தர் கொண்டாடுறாங்க. சோ அவங்களுடைய ஸ்பின்னர் உமர் சாய் நினைக்கிறேன் அவரோட நேம். சோ அவங்களோட ஸ்பின்னர் இஸ் உமர் சாய் ஃபாஸ்ட் டைம் சாரி, பட் நான் சொல்றது ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்றாங்க. அவங்களுடைய போலிங் டாக்டிக்ஸ் வந்து ரன் ஒரு ரெண்டு இடத்துல மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, பட் விக்கெட் ஐ ஹாவ் டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டா ஏர்லியாவே ஸ்பின்னர்ஸை கொண்டு வராங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது நான் ஸ்பின்னு போட போறேன், பயங்கரமா சுத்த போறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்ட்ரெயிட் பாலா போடாம ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகாத ட்ராக்ல அழகா ஷார்ட் பாலா போட்டு பேச இன்னும் குறைச்சு பேட்ஸ்மேனை ஏறி வர வச்சு அந்த டைத்துல விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டிக் இருக்கிற வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வில் கீப் ராக்கிங். இந்தியா கொஞ்சம் நல்லா விளையாடணும், ஆப்கானிஸ்தானையும் நல்லா விளையாடணும், 24ஆம் தேதி ஆஸ்திரேலியாவையும் நல்லா விளையாடணும்.